الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، مكتب الراكا التعاوني வழங்கும் இந்த மூன்று மாத ஷரியா வகுப்பிலே முதல் பாடத்திலே நாங்கள் அரபு மொழி தொடர்பான சில அடிப்படையான விஷயங்களை அல் அரபியா பைன யதைக் என்ற நூலை அடிப்படையாக வைத்து படிக்க இருக்கிறோம். அந்த அல் அரபியா பைன யதைக் என்ற தொடர் நூலிலே கிதாபு தாலிபுல் அவ்வல் முதலாவது நூலிலே மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய முதலாவது நூலிலே அல் வஹ்தா வல் ஊலா முதல் பாடத்திலே நாங்கள் அத்தஹியத்து வ தஆருஃபு என்ற பாட தொடர்பிலே முக்கியமான சில விஷயங்களை படிக்கப் போகிறோம். அத்தஹியத்து என்று சொன்னால் முஹம்மன் சொல்லிக்கொள்வது, சலாம் கூறி சலாம் சொல்வதுக்கு, முஹம்மன் சொல்வதுக்கு தான் அத்தஹியத்து என்று சொல்வார்கள். வ தஆருஃபு என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொள்ளுதல். இங்கே இருவருக்கிடையிலே நடைபெறக்கூடிய இரண்டு ஆண்களுக்கும் இரு பெண்களுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய உரையாடலை நாங்கள் இன்றைய பாடத்திலே படிக்கப் போகின்றோம். இந்த நூலிலே இரண்டாவது பகுதியிலே, கிதாபு தாலிபுல் அவ்வலிலே இரண்டாவது பக்கத்திலே இந்த உரையாடலை நீங்கள் பார்க்கலாம். அல் ஹிவார் அல் அவ்வல் என்கின்ற இங்கே கற்பழுத்திலே போடப்பட்டிருக்கிறது. அல் ஹிவார் என்று சொன்னால் உரையாடலை குறிக்கும், அல் அவ்வல் என்றால் முதலாவது. அதிலே அலிஃப் பகுதியையும் கீழே அல் ஹிவார் அவ்வலிலே பாப் பகுதியை தான் இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அல் ஹிவார் அல் அவ்வல் இரண்டு ஆண்களுக்கிடையிலே நடைபெறக்கூடிய உரையாடல், ஹாலித் ஹலீல் ஆகிய இருவருக்கிடையிலே நடைபெறக்கூடிய உரையாடல். ஹாலித் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்கிறார், தஹியத் தன்னை முஹம்மன் சொல்லி தனக்கு அடுத்த சகோதரருக்காக வேண்டி முஹம்மன் சொல்லிக் கொள்கிறார். அல் ஹலீல் வ அலைக்கும் அஸ்ஸலாம். ஹாலித் சொல்கிறார், இஸ்மி ஹாலிதுன், இஸ்மி எனது பெயர் ஹாலித், எனது பெயர் ஹாலிதுன், எனது பெயர் ஹாலிதாகும். இஸ்முன் என்றால் பெயர், இஸ்மி என்றால் எனது பெயர். எனவே இஸ்மி எனது பெயர், அங்கே யா உசாக்கினா சேர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்முன் என்ற சொல்லோடு யா உசாக்கினா சேர்க்கப்பட்டிருக்கிறது, சுக்குன் பெற்ற யாவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே என்னுடைய என்ற அர்த்தத்தை அதை குறிக்கும். பைத்துன் என்றால் வீடு, பைத்தி என்றால் எனது வீடு. கலமுன் என்றால் பேனை, கலமி என்றால் எனது பெயர், எனது பேனை. அப்போ எனவே இங்கே இஸ்மி ஹாலிதுன், எனது பெயர் ஹாலித் என்று சொல்கிறார். தொடர்ந்து அவர் கேட்கிறார், மஸ்முக, மா என்றால் என்ன, இஸ்முன் என்றால் பெயர், க என்றால் உனது, உனது பெயர் என்ன. ஒரு ஆணை பார்த்து கேட்கிறார், மஸ்முக உனது பெயர் என்ன. ஹலீல் சொல்கிறார், இஸ்மி ஹலீலுன், இஸ்மி எனது பெயர், ஹலீல் எனது பெயர் ஹலீல் என்று சொல்கிறார். ஹாலித் கேட்கிறார், கைஃப ஹாலுக, கைஃப எப்படி, ஹாலுக உனது நிலைமை எப்படி இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், மா இஸ்முக என்றது மேலே, உனது பெயர் என்ன, மா என்றால் என்ன, இஸ்முன் என்றால் பெயர், க என்றால் உன்னது, உனது பெயர் என்ன. சேர்த்து வாசிக்கிற சமயத்திலே மஸ்முக என்று தான் வாசிப்பார்கள். அந்த